விளம்பரம் படத்தின் எடிட்டர் இம்ரான் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். விளம்பர படத்தின் தயாரிப்பாளர் அசோக் குமார் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறேன். வந்திருக்கும் சினிமா உலக பிரபலங்கள் ஜாம்பவான்களை இந்த விழாவிற்கு வந்ததற்கு மிக மகிழ்ச்சியுடன் அழைக்கிறேன். பத்திரிகை நண்பர்கள் அத்தனை பேர் வந்திருக்கீங்க. இது என்னுடைய பையனுடைய முதல் முயற்சி. இதில் ஒரே ஒரு பர்சன்ட் கூட என்னுடைய பங்கு எதுவும் கிடையாது. அவரோட பெத்த பங்கு தான் இருக்கு, மற்ற எந்த பங்கும் கிடையாது. இந்த படம் எடுத்ததில் எனக்கு ஒரு பெரிய திருப்தி என்னன்னா, என் பையன் என்ன மாதிரியே இருக்கானேன்னு ஒரு திருப்தி இருந்தது. இந்த மாதிரி விஷயங்களை சொல்றது ரொம்ப கடினமான விஷயம். அவன் நான் வந்து அந்த படம் முடிஞ்ச பிறகு தான் பார்த்தேன். பார்த்த உடனே சொன்னவங்க எல்லாருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை கூறி, இத்திரைப்படம் நிச்சயமாக கூர்ந்து நோக்கக்கூடிய ஒரு திரைப்படமாகும், இது ஏதோ ஒன்று பண்ணும், இந்த திரைப்படம் ஏதோ ஒரு விஷயத்தை நிச்சயமாக நீ எண்ணியபடி இந்த திரைப்படம் முடித்து தரும் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என்று கூறி அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். படத்தோட டீம் மெம்பர்ஸ் ஒரு சிலர் இந்த ஸ்டேஜில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். கோ டைரக்டர் சபரி அவர்கள், நடிகர்கள் இப்ராஹிம், ராம், சுஹேல் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக விளம்பரம் படத்தின் இயக்குனர் ராகுல் அசோக் அவர்களை பேச அழைக்கிறேன். வந்த எல்லாருக்கும் முதல்ல ரொம்ப தேங்க்யூ அழைப்பை ஏற்று இங்கே வந்து இது பண்ணதுக்கு. ஒரு வெப்சீரிஸாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு தான் பிளான் பண்ணோம். ஒரு 7 எபிசோட்ஸ் ஃபுல்லாகவே ரைட்டிங் முடிச்சுட்டு ஃபஸ்ட் எபிசோட் ஷூட் பண்ண 2வது நாளே, கரெக்டாக ஷூட்டிங் முடித்த 2வது நாள் சார் இறந்துட்டாங்க. ஸோ கண்டினியூ பண்ண முடியல. இது எப்படி போகிறது, அதுக்கு அடுத்து